நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒரு தேவை என்பதை மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அறிவர். நம்பிக்கையின் மீது என்னுடைய வாழ்க்கை அமையப்பெற வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். நம்பிக்கை எதற்காக? நம்பிக்கை என்பது என் தேவைகளுக்காக. நான் விரும்பக்கூடிய என்னுடைய வாழ்க்கை எனக்கு அமைய வேண்டும். ஆனாலும் எனக்கு அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வழியில்லாததன் காரணமாக அந்த விருப்பம் எனக்கு இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி விருப்பம் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நம்பிக்கை அதன் மீது இருக்கிறது என்று பொருள். நம்பிக்கை என்பது விருப்பமாக இருக்கின்றது. எந்த விதத்திலும் அது கலங்கப்படாததாக இருக்கும் பொழுது சந்தேகம் என்ற ஒன்று நம்பிக்கையை கலங்கப்படுத்தாமல் இருக்கும் வரையில் அது விருப்பமாக இருக்கிறது. நம்பிக்கைக்கு மேலானது உங்களுடைய விருப்பங்கள். மிக உயர்வான தகுதிகளை கொண்டிருக்கிறது விருப்பங்கள். அந்த விருப்பத்தின் மீது எப்பொழுது நமக்கு அவநம்பிக்கை அல்லது சந்தேகம் ஏற்படுகின்றதோ, இது நடக்குமா என்ற அந்த சந்தேகம் ஏற்படுகின்றதோ, விருப்பம் கலங்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நம்பிக்கை தேவை. நம்பிக்கைக்கு மேலாக நாம் உயர்ந்து விளங்க வேண்டும். நமக்காக இரண்டு கண்களையும் ஆக்கியிருக்கிறான். நீங்கள் பார்ப்பதற்காக வேண்டியும், பார்ப்பதில் உங்களுக்கு நன்மையானவை தீமையானவை, தனக்கும் இது வேண்டுமே என்று விரும்பக்கூடியவை ஏகப்பட்டவை இருக்கின்றன. பகல் வெளிச்சமாகும் பொழுதும், சூரியன் உதயமாகும் பொழுதும் நாம் பார்க்கக்கூடியது அவ்வளவும், சூரியன் உதித்ததிலிருந்து அது மறையும் வரையில் உதிப்பதிலும் அழகு இருக்கிறது, மறைவதிலும் அழகு இருக்கின்றது. இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் சூரியனை பார்க்க முடியாது. மாறாக அது வெளிப்படுத்தும் இயற்கையினுடைய அவ்வளவு விஷயங்களையும் நாம் கண்களால் பார்க்கவும் முடியும், ரசிக்கவும் முடியும். சூரியனை பார்ப்பது உதயமாகும் பொழுதும் அஸ்தமிக்கும் பொழுதும். ஆனால் மீதியுள்ள நேரங்களில் அது பிரதிபலிக்கக்கூடிய பிம்பங்களை, பொருள்களை, அதிலுள்ள தன்மைகளையும், அந்த தன்மை என்பது எனக்கு நன்மையாக விடியுமா அல்லது தீமையாக விடியுமா, எதில் முடியும் எதில் விடியும் என்பதை பொறுத்துத்தான். விடியக்கூடியதாக எனக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொன்றும், முடியக்கூடியதாக இருக்கக்கூடாது எந்த ஒரு தேவையும் அழகும். இன்னும் ஒவ்வொரு அழகும் முடிய வேண்டும், அதைத் தொடர்ந்து இன்னும் அதிக அழகான அழகு கூட வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். ஒரு பொருள் அழகாக இருக்கிறது என்றால் அந்த அழகுக்கு மேல் அழகு என்ன என்பதை உங்களுடைய இருதயம் உணர்ந்து விரும்ப வேண்டும். அழகாக இருக்கிறது அது வேண்டும் என்று கூற வேண்டாம். சூரியன் உதயமாகி பின்பு மறைந்துவிடும். அதன் மீது சத்தியமாக அது பிரதிபலிக்கக்கூடிய பிம்பங்களும் அழகாக இருப்பது நாளை காய்ந்து போகும். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் இருப்பதோ இது என்றென்றைக்கும் வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அழகு கூடவும் வேண்டும். நான் அறியாத ஒன்றின் மீது ஆசை கொள்ள முடியும். அது அழகான விருப்பங்களாகவும், யார் அவ்விதமாக விருப்பம் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அருளும் உண்டு. யார் பார்த்ததை விரும்புகின்றார்களோ அதுவும் இருக்கின்றது. ஆனாலும் அது அழியக்கூடியதுதான் என்பதை அறிவிக்கும் விதமாக, உலகத்தினுடைய பொருள்களை நாம் எவ்வளவுதான் கொண்டிருந்தாலும் சரி, நாளைக்கு இது நம்மிடம் இருக்குமா என்ற கேள்வியை இறைவன் அமைத்திருக்கின்றான். இருக்காது என்பது அதனுடைய பொருள். ஒவ்வொரு பொருளும் ஒரு காலத்தவணையின் மீது வாழும், பின்னர் அது மடிந்து போகும். வாழ்க்கையில் நாம் அறிந்து வைத்திருப்பது, படைப்பினங்களிலேயே மிக உயர்வான படைப்பினம் மனித இனம். அவன் பொருளாக இருக்கும் நிலையிலிருந்தும் அழியக்கூடியவன். ஒரு நாள் அந்த பொருள் உருவம் இருக்காது, மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும். இது ஒவ்வொரு பொருளும் காலத்தவணையின் மீது இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு அறிவிக்கக்கூடிய நிலையில்,
நாம் விரும்பக்கூடியது அழிவில்லாதது வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அது மனம் சம்பந்தப்பட்டது. எந்த ஒரு பொருளும் அழகாக இருக்கிறது விரும்பிவிடாதீர்கள். அது தேய்மானம் கொண்டு நாளடைவில் அது மண்ணோடு மண்ணாக போகக்கூடியதாக இருக்கின்றது. விரும்பும் பொழுது நிலையானதாக விரும்புங்கள். நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அதனை இறைவன் படைக்கக்கூடியவன். படைப்பாளன் இறைவன் என்பது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொள்ள வேண்டும் என்று விரும்புவோமேயானால், படைப்பவன் படைப்பை நிறுத்தப் போவதில்லை, நான் விரும்புவதை படைக்க இயலாதவன் என்பதும் இல்லை, என் விருப்பத்தை அமைத்தவனே அவன்தான். தான் யார் என்பதை உங்களுக்கு அத்தாட்சிகளாக நிரூபிக்க வேண்டி தன்னுடைய ஒரு காரியத்தை தான் நிறைவானவன், தான் எந்த குறையும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை பூர்ணமாக நிறைவேற்றுபவன் என்பதை உங்களுக்கு அறிவிக்க வேண்டி ஒவ்வொருவருடைய மனதிலும் அவர்களிடம் என்ன அழகான விருப்பமாக இருக்கின்றதோ அது ஒவ்வொன்றையும் நீங்கள் மிகையாக்குங்கள். அது இந்த உலகத்தில் இனி படைக்கப்பட வேண்டும். இறைவனை யார் நம்புகின்றார்களோ படைப்பாளன் என்று அவர்கள் இதனையும் மனதில் கொண்டு இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்த வேண்டும். இறைவன் தான் படைத்ததை காப்பி அடிப்பவன் இல்லை. அப்படியென்றால் அவன் படைப்பாளன் இல்லை, காப்பி அடிப்பவன். தான் படைத்ததையே மீண்டும் படைத்தால் அவன் படைப்பாளன் அல்ல. ஒவ்வொரு படைப்பும் முந்தியதை விட பிந்தியது மாற்றமானதாக இருக்கும். நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அந்த விதத்தில் அவன் மாற்றுவான். நாளைக்கு இதனுடைய தேவை எனக்கு அற்றுப்போகும், நாளைக்கு இந்த தேவைகள் எனக்கு நிறைவேறாது என்று நீங்கள் நம்புகிறானால் அந்த பொருள் உங்களை விட்டும் அழியும். இந்த பொருளானது அழியக்கூடியதுதான். நிலையான பொருளாகவும் நிலையான அருளாகவும் எனக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அழகான உணர்வை கொடுக்கக்கூடியதாக எனக்கு என்னுடைய மனநிறைவுக்காக வேண்டி ஒவ்வொரு படைப்பும் நிகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறானால் நிச்சயமாக இறைவேண்டும் அதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சாத்தியக்கூறுகள் அல்ல, நிச்சயமாக இறைவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன் என்பதையும் நாம் அறிவுமையானால் நிச்சயமாக இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி நாம் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இறைவனை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை இறையை அறிவிப்பவன் இறைவன். தன் புறத்திலிருந்து ஒரு தேவையை உங்களுக்கு அறிவிக்கின்றான். அது ஒரு அழகான ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்துள்ள ஒரு பேரருள், தன்னிடமிருந்துள்ள ஒரு தேவையை உங்களுக்காக நிறைவேற்ற விரும்பக்கூடிய ஒரு தேவையை அறிவிக்கின்றான். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றீர்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி கொடுத்துவிட்டு பிறகு இதைவிட அதிகமாக விரும்புங்கள். முதலில் சுகத்தை கொடுத்துவிட்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இப்பொழுது இதைவிட அதிகமாக, இந்த சுகம் அதிகமானால் எப்படி இருக்கும் என்பதை விரும்புங்கள். நான் ஒரு நஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த நஷ்டம் அதிகமானால் என்ன ஆகும் என்று கவலைப்படுகின்றேன். சுகமாக வாழும் பொழுது இந்த சுகம் அதிகமானால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நிறைவை விரும்பி அதன் மீது ஆதரவைத்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து வந்திருக்க வேண்டும். கெட்டதை நம்பும் அளவுக்கு நல்லதை, நமக்கு எந்த அளவுக்கு நம்ப முடியுமோ அந்த அளவுக்கு மேலாக நம்புவதை நான் நிராகரிக்கின்றேன். அல்லது இது நடக்காது என்று இறைவனுக்கு எதிராக நான் சாட்சியம் கூறுகின்றேன். நீ கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுகின்றாய் என்று ஒரு பழமொழியையும் கூறுவேன். நீங்கள் பேராசை கொண்டவராக இருக்கின்றீர்கள் என்றும் கூறுகின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை அதிகமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவும் அழியக்கூடியதுதான். எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, நான் ஒரு ரூபாய் வைத்திருந்தாலும் சரி அது செலவாகக்கூடியதுதான். கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் சரி அதுவும் செலவாகக்கூடியதுதான். இன்னும் அதிகமாக வைத்திருந்தாலும் சரி அது செலவுக்குரியதை தவிர அது உங்களுடைய பலன்களுக்குரியதல்ல. எவ்வளவு செலவு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் உண்டு. செலவு செய்யாத வரையில் நீங்கள் வைத்திருப்பதும் தரித்திரம் பிடித்திருப்பதும் ஒன்றுதான். எதற்காக சம்பாதிக்கின்றோம் என்று கேட்டால் செலவு செய்வதற்காக. எதற்காக செலவு செய்ய வேண்டும்? நான் என்னுடைய வாழ்க்கையில் சில பலன்களையும் சுகங்களையும் அனுபவிப்பதற்காக. நல்ல உணவுக்காகவும் நல்ல உடைக்காகவும் விசாலமான என்னுடைய வாழ்க்கை வசதிகளுக்காகவும் இன்னும் சில நன்மைகளும் எனக்கு இருக்கின்றன. அவற்றிற்காகவும் இன்னும் இயற்கையை நான் அனுபவிப்பதற்காக வேண்டி, தோட்டங்கள் துறவுகள் வாங்குவதற்காகவும் எனக்காக வேண்டி,
நான் செலவு செய்கின்றேன். சம்பாதிப்பது நீங்கள் இறைவனுடைய அருளிலிருந்து சிலவற்றை பெறுவதற்காகத்தானே தவிர, உங்களுடைய பணத்தை வைத்துக்கொண்டு எண்ணிக்கொண்டிருப்பதற்காக நீங்கள் சம்பாதிக்கவில்லை. அவ்வாறென்றால் நாம் தரித்திரத்தில் ஆகிவிட்டோம் ஏற்கனவே. இனிதான் நமக்கு தரித்திரம் பிடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எதற்காக சம்பாதிக்கின்றோம் என்ற அளவுக்கு கூட தெரியாமல் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கும் போது ஏறக்குறைய புத்தி பேதலித்துவிட்டது. இவர்கள் காகிதத்தையும் பொருள்களையும் நம்புகின்றார்களே தவிர, தன் மனதிற்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலிருந்தும் விலகிவிட்டவர்கள். இவர்களுடைய கேடுகளுக்கு இறைவன் பொறுப்பாளன் அல்ல. தான் விரும்பியதை இறைவன் அவர்களுக்கு அளித்து விட்டான், அளித்து விட்டான்.
பயமும் அவர்களை தீண்டும் நாளைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யப்போகின்றோம்? நிச்சயமாக அதோ கதிதான். நீங்கள் எதனை நிராகரித்தீர்களோ, எந்த உணவு உங்களுக்கு உயிரோட்டமோ அந்த உணவுக்கு நீங்கள் வஞ்சகம் செய்தீர்கள். பசியையும் இறைவன் கொடுத்தான், ருசியையும் கொடுத்தான். உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று உணவு வகைகளையும் அமைத்தான். அதனை நீங்கள் ஓரளவுக்கு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தான். என்றாலும் நாம் அவனுக்கு நன்றி செலுத்தவில்லை. இவற்றுக்கு யார் நன்றி செலுத்துகின்றார்களோ, இனியும் என் இறைவன் இதற்கு மேலாகவும் தருவான். ஏனென்றால் உணவு உட்கொள்வதற்காகவும் என்னுடைய உடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காகவும் வாழ்க்கையை விசாலமாக கொள்வதற்காகவும் நான் விரும்புவது, நிச்சயமாக அது ஒரு அதீதமான விருப்பம் அல்ல, அது பேராசையும் அல்ல. மனிதனுடைய தகுதிக்கு ஏற்ற மிக அழகான ஒரு தேவை, இறைவன் அறிவித்த ஒரு இறை, அது ஒரு இறை உணர்வு. யார் இறை உணர்வை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள கூலி இன்னும் சிறப்பான வாழ்க்கைக்குரிய பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்துக்கு பின்னே அமைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய நல் அறிவின் ஆதாரம். நான் என் உடல் உழைப்பை கொண்டு வாழ்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். இரவும் பகலுமாக நான் உழைத்து வாழ்கின்றேன் என்று அவர்கள் வரம்பை மீறிய மக்கள். இரவும் பகலும் மாறி மாறி வருவது உங்களுக்கான அத்தாட்சியாகும். பகல் நேரம் என்ற ஒன்று இரவுக்கு பின்னால் வருகின்றது. உங்களுக்கு மன உணர்வும் புத்துணர்ச்சியும் புது பொலிவும் புது ஆற்றலும் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக 10 மாதங்களும் இருளில் உங்களுடைய நேர்த்தியான உடலமைப்பும் மன அமைப்பும் உருவாகியது தாயினுடைய கருவறையில். அந்த இருளுக்கு பின்னர் வெளிச்சம், உலகத்திற்கு நாம் வெளியாகின்றோம். இப்பொழுது இந்த ஒளி நமக்கு வாழ்க்கைக்குரிய ஆதாரத்தை இருளில் கொண்ட பிறகு, 10 மாதங்களும் இருளில் கொண்ட பிறகு முழு வளர்ச்சியடைந்த ஒரு குழந்தையாக வெளியுலகில் சஞ்சரிக்கின்றது. இந்த வாழ்க்கை அதற்கு நிலையானது. ஒவ்வொரு விஷயத்தையும் அறியக்கூடிய பக்குவத்தை கொண்டிருக்கின்றது. விரும்ப வேண்டியதுதான், அவ்வளவும் இதற்கு துணை நிற்கும். புது கருவறை, வானம் அதனுடைய எல்லையாக இருக்கின்றது. நாம் இந்த உலகத்திற்குள் வருகின்றோம் தாயின் கருவறையிலிருந்து. அதனுடைய விரிவாக்கம்தான் இந்த உலகம் கருவறையாக நமக்கு இருக்கின்றது. இது அடுத்த வாழ்க்கை. இருளிலிருந்து நாம் வெளிச்சத்திற்கு முழுமதியைப் போன்று கொண்டு வரப்படுகின்றோம். எந்த குறையும் இல்லாமல் மன நலத்தோடும் உடல் நலத்தோடும் உயிரோட்டத்தினுடைய பெருக்கோடும் இது வளர ஆரம்பிக்கின்றது. 25-28 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு வளர ஆரம்பிக்கின்றது. தேய்மானம் என்ற பேச்சு கிடையாது. எந்த அளவுக்கு இருளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செவ்வையாக்கிக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பகலில் வெளிப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும். பகல் உங்களுக்கு விடிவல்ல, இரவு உங்களுக்கு உயிரோட்டத்தை அளிக்கக்கூடியதும் உங்களுடைய களைப்பையும் கவலையையும் நீக்குவதும். உங்களுடைய தகுதிகளில் நீங்கள் இல்லை, நீங்கள் நிராதரவாக விடப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே ஆக வேண்டும். எவ்வளவு கூட்டங்களோடு நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குடும்பத்தோடு நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, குடும்ப அங்கத்தினர்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, மக்கள் தொகையினர் இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்வங்களும் அதிகமாக இருந்தாலும் சரி, அவ்வளவையும் விட்டுவிட்டு தனித்தனவனாக நான் தூங்க வேண்டும். மறந்துவிட்டு அதில் ஏதேனும் ஒன்றை நினைவில் வைத்திருந்தாலும் அந்த தூக்கம் இல்லை. பெரும்பாலும் தூக்கத்தில் கஷ்டப்படுபவர்கள் தூக்கம் இல்லையே என்று, அல்லது பெரும் கனவுகள் என்னை அடக்கடிக்கின்றன என்ற அந்த அடிப்படையில் வாழும்பொழுதும் இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி, நீங்கள் உங்களை நம்புவதை விட இறைவனை நம்புவதில்லை. இறைவனிடம் நீங்கள் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டி இரவு நேரம் வருகின்றது. அந்த இரவு நேரம் களைப்பையும் கொண்டு வருகின்றது, சோர்வையும் கொண்டு வருகின்றது, உடல் அலுப்பையும் கொண்டு வருகின்றது, மனதின் தளர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றது. மனம் உடைக்கவில்லை, எப்படி மனம் தளர்ந்து போகின்றது, என்னடா வாழ்க்கை என்று விரக்தி அடையக்கூடிய அளவுக்கு எப்படி மனம் தளர்ந்து போகிறது. அந்த மனம் இறை உணர்வுகளுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. அதில் சதாசர்வ நேரமும் இறைவனுடைய வாக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன, நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. இப்பொழுது உங்களிடம் கேட்டாலும் சரி, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் உடனே ஆம் என்று சொல்லிவிடுவோம். அதைத் தொடர்ந்து அப்படியானால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை தானே என்று கேட்டால் அடுத்த க்ஷணம் பெருமை தலைதிக்கிவிடும். அதை எப்படி கேட்க போச்சு?
வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கும் பொழுது பணிவும் கூடவே வேண்டும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை தான். அந்த கெட்ட வாழ்க்கை நரக வாழ்க்கைக்கு ஈடானது. ஒருபோதும் இந்த வாழ்க்கையின் பக்கம் நான் சாய்ந்துவிடக்கூடாது. நல்ல வாழ்க்கை எனக்கு வேண்டும், அழகான வாழ்க்கை எனக்கு வேண்டும். இது இப்பொழுதும் இருக்கிறது. துன்பம் தொடராத வாழ்க்கையும் தீமைகள் தீண்டாத வாழ்க்கையும் வேண்டும். ஆனாலும் நான் அஞ்சுகின்றேன். எப்பொழுது எனக்கு துன்பம் வரும் என்று தெரியாது, தீமைகள் எப்பொழுது தொடரும் என்று தெரியாது. இது உள்ளட்சியமாக அமைய வேண்டும். பயபக்திக்கு நெருக்கமானது. நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு இனம் புரியாத ஒரு அச்சத்தையும் கவலையையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய தேவையெல்லாம் கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பதுதான். மேலும் பொருள் வேண்டும். அந்த பொருளை கொண்டு நான் என்னை கவலைக்குள் ஆக்கிக்கொள்ளாமல் நான் வாழ முடியும். கவலைக்குள் ஆக்கிக் கொள்வதிலிருந்தும் இன்னும் துன்பத்தை நான் அனுபவிப்பதிலிருந்தும் தடுத்துக் கொள்ள முடியும் என்று யார் பொருளை அதிகமாக கேட்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் வரம்பு மீறியவர்கள். நீங்கள் பொருள் சம்பாதிப்பதற்கு உங்களுடைய கைகால்கள் வேண்டுமா அல்லது அறிவு வேண்டுமா என்று கேட்டால் நல்லறிவு வேண்டும். அந்த அறிவை நம்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா அல்லது சேமித்து வைத்துக் கொண்டு நீங்கள் அதிலிருந்து செலவு செய்கிறீர்கள் என்று கேட்டால் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நல்லறிவு இருந்தால் போதுமானது. அறிவை கொண்டுதான் நான் வாழ்கின்றேன் என்பது உண்மையானால் அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டி உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எதனை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பம் உங்களுக்கு நல்லறிவாக நீங்கள் அதனை படைக்க வேண்டி நல்லறிவாக மலரும். அந்த நல்லறிவின் காரணமாகத்தான் அமைதி இருக்கின்றது. அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனாலும் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்கள் எப்படி அமையுமோ என்று. ஆனாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது இறைவன் புறத்திலிருந்து. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கவில்லை. நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளை மட்டும் நான் வாடப்போகின்றேன் என்று எதை பற்றிய அறிவு உங்களுக்கு புகுத்தப்பட்டிருக்கின்றதோ நாளைய வாழ்க்கை இறைவனிடம் தான், உங்களிடம் இல்லை என்று அந்த வாழ்க்கை தன்னிடம் இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய இந்த நிலையின் போதுதான் இறைவன் உங்களை சோதிக்க ஆரம்பிக்கின்றான். இப்பொழுதும் சரி, நாம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், என்ன மனதில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு அது என்னுடைய இயற்கையாக சொல்லக்கூடிய வழிமுறைகள் அமைகின்றன நமக்கு தெரியாது. நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரு அடிப்படைக்கு அந்த இருதயத்தில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. நீங்கள் அறியாத வண்ணம் உங்களுடைய நாளைய வாழ்க்கை எந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டது உண்மைதானா என்பதை அறிவிக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அந்த அமைதி. எவ்வளவு அமைதியாக இருக்கின்றனோ, நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை நீக்கப்பட்டதாக இருக்கின்றனோ, அந்த அளவுக்கு வாழ்க்கை எனக்கு நாளைய வாழ்க்கை எனக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் விதிக்கப்பட்டதாகவும் அந்த விதி எனக்கு மாறாது என்பதன் மீது நான் உறுதியாக அமைக்கப்பட்டிருப்பதையும் அது உனக்கு உணர்த்துகின்றது. எந்த கவலையும் பயமும் என்னை தீண்டக்கூடாது என்பதுதான் நம்முடைய இன்றைய தேவையும் விருப்பமும். அந்த விருப்பம்தான் பிரார்த்தனை. கவலை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கு நிகரான பிரார்த்தனை இல்லை. மனதில் அது எப்பொழுதும் இருக்க வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கை முழுமையும் அமையும் பொழுது அது பயபக்திக்கு நெருக்கமானதாகும். இந்த பயபக்திக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை, இதற்கு நிகரான ஒரு இறை வணக்க வழிபாடு கிடையாது. இறைவனை நான் அஞ்சுகின்றேன். எந்த இறையை எனக்கு இறைவன் அறிவித்தானோ அதன் மீது நான் விருப்பம் கொண்டேன். இந்த விருப்பம் என்னை விட்டும் தவறிப்போய்விடக்கூடாதே என்று நான் அஞ்சுகின்றேன். இது பயபக்திக்கு நெருக்கமானதாகும். யார் பயபக்தியுடையவர்களாக இருக்கின்றீர்களோ அவர்களோடு இறைவன் இருக்கின்றான். நீங்கள் இறைவனை தேடிப்போக வேண்டியதில்லை. பயபக்தியாளர்களோடு இறைவன் இருக்கின்றான். இறைவன் உங்களோடு வர வேண்டுமா அல்லது நீங்கள் இறைவனை தேடிப்போக வேண்டுமா? இந்த கேள்விக்கும் பதில், இறைவனை நான் அறிந்தவன் இல்லை, பார்த்தவன் இல்லை, ஆனால் உணர்கின்றேன். இந்த உணர்வில் தான் எனக்கு இறைவனை பற்றி தெரிய முடியுமே தவிர, அறிய முடியுமே தவிர, அவனோடு நெருக்கமாக இருக்க முடியுமே தவிர, நம்பிக்கை கொள்ள முடியுமே தவிர, இதற்கு அப்பால் வெளியேறிவிட்டால் நிச்சயமாக இல்லை. நீ காப்பாற்றுவாய், நீ காப்பாற்றுவாய் என்று மனிதர்களை நாடி சென்று கொண்டிருக்கின்றோம். அசுத்தமானவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. பிறரை நம்பும் பொழுது நாம் மிகவும் அசுத்தமானவர்கள். என்னுடைய வாழ்க்கைக்காக இவரை நம்புகின்றேன், அவரை நம்புகின்றேன். மனிதனை நம்பித்தானே வாழ வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள். மனிதர்களை விட்டுவிட்டு நான் எப்படி வாழ முடியும், சாத்தியமில்லை என்று கூறுவோருக்கு இறைவனை பற்றி உங்களுடைய எண்ணம் தான் என்ன? உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவனும், நீங்கள் யாரை நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவனும் இறைவன் தான். உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலத்தவனை உண்டு. இன்று இருப்பவர்களைப் போன்று நாளை இருக்க முடியாது. அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய நிலைகளில் சரிவார்கள், தங்களுடைய பொருள்களை நம்பியிருக்கும் வரையில்.
அருளை யார் நம்பியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாலரை மேனியும் பொழுது வண்ணமுமாக அவர்களுடைய அழகான வாழ்க்கை மிளிர ஆரம்பிக்கும். எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும்? ஒவ்வொரு நாளும் மெருகு ஏறக்கூடிய, மனதிற்கு நிறைவை அளிக்கக்கூடிய, நிறைவுக்கு மேல் நிறைவு அளிக்கக்கூடிய. ஏனென்றால் மனம் ஒரு பொருள் அல்ல, அதற்கு மேல் நடக்க முடியாது என்பது கூறுவதற்கு. ஒவ்வொரு சுகமும் அனுபவிக்கும் போது இதற்கு மேலான சுகம் என்ன என்று நாம் விரும்ப வேண்டும். ஆனால் நாம் அந்த சுகத்தையே முழுமையாக அனுபவித்து விட வேண்டும் என்று விரும்புகின்றோமே தவிர, அதுவும் பழகி போய்விட்டது, எனக்கு வாழ்ந்து புளித்து போய்விட்டது, நான் ஒரு குடிசைக்கு செல்லப் போகின்றேன், கேடு ஆரம்பிக்கின்றது, மனதில் கேடு ஆரம்பிக்கின்றது. இவர்கள் அனுபவித்து விட்டார்கள் எல்லாவற்றையும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். வானங்களையும் பூமியையும் இவர்கள் கண்களாலும் மனதாலும் கூட அளக்கவில்லை. அதிலுள்ள நன்மைகளை இவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விசாலமாக நான் வானங்களையும் பூமியையும் இடைப்பட்ட ஒவ்வொன்றையும் நான் அமைத்திருக்கின்றேன். அதில் ஒன்றை கூட இவர்கள் விரும்பவில்லை. இவர்கள் அபகரித்ததைக் கொண்டும் தாங்கள் சம்பாதித்ததைக் கொண்டும் பெருமை கொண்டவர்கள். நான் எல்லாவற்றையும் அனுபவித்தாகிவிட்டது, வாழ்க்கையில் எல்லாம் நான் பார்த்தாகிவிட்டேன் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்கள் மிகப்பெரும் நஷ்டவாளிகள், பெருமை கொண்டவர்கள். இறை உணர்வில் அவர்கள் இல்லை, மாறாக தங்களுடைய பெருமையை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த தருணத்தை அவர்கள் உபயோகப்படுத்திக் கொண்டார்கள் தன்னுடைய புகழுக்காக வேண்டி. நான் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் பார்த்தாகிவிட்டது, இனி பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை என்று அவர்கள் கூறும் பொழுது, எண்ணங்களின் மீது சத்தியமாக நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடக்கூடாது, எண்ணங்களின் மீது சத்தியமாக நீங்கள் பெருமை கொண்டவர்களாகவும் ஆகிவிடக்கூடாது. இந்த எண்ணங்கள் உங்களுக்கு அற்றுப்போய்விடும். எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கை அல்ல. எவ்வளவு முயற்சிகள் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, இந்த எண்ணத்திற்கு அந்த முயற்சி பதில் தர வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் மனம் விரக்தியாகிவிடும். அந்த என்னுடைய முயற்சிகளையும் நான் கைவிட்டுவிடுவேன், இனியும் முயற்சி இல்லை என்று நான் வாழ விருந்துவிடுவேன். இந்த மாதிரியான வாழ்க்கையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டி, என் இறைவனே, நீ எந்த விருப்பத்தில் என்னை அமைத்தாயோ அந்த விருப்பத்தை நீ எனக்கு தெளிவாக்கு. இதற்கப்பால் எந்த ஒரு உலகத்தினுடைய பொருளும் சரி, எந்த ஒரு கவர்ச்சியும் சரி, எந்த ஒரு அழகாக இன்று என் கண் முன்பாக இருக்கக்கூடிய இயற்கையும் சரி, நிச்சயமாக இதற்கு மேலானது, அதாவது இது அழியக்கூடியதாக இருக்கின்றது, அழிவில்லாத ஒரு சுகமனிடம் இருக்கின்றது, அதனை நான் விரும்புகின்றேன். மனம் படைக்கப்பட்டிருப்பது அதற்காகத்தான். வானளாவிய எண்ணங்கள் அதற்கு மேலும் என்ன என்று பார்க்கக்கூடிய அந்த அமைப்பை கொடுத்திருக்கும் பொழுது, இருக்கிறது போதும், எனக்கு பேராசை வேண்டாம் என்று கூறும் பொழுதே விரக்தியில் பேசுகின்றார்கள் என்பதுதானே தவிர, அவர்கள் நிறைவை கொண்டு பேசவில்லை என்பது அவர்களுக்கு தெளிவாக வேண்டும். இது இறைவன் அவர்களுடைய வாய்களிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தையாக நிச்சயமாக விரும்பவில்லை. அவ்விதமாக பேசும்பொழுதெல்லாம் மனதில் ஒரு சோர்வும் இருக்கும், மனதில் ஒரு போராமையும் இருக்கும், ஆற்றாமையும் இருக்கும், மனதில் ஆதங்கமும் ஏக்கமும் இருக்கும். அந்த மாதிரியான வார்த்தைகளை கூறும்பொழுது அதையும் வெளியில் சொல்லி பழகிவிட்டார்கள். நான் எளிமையான வாழ்க்கையை வாழப்போகின்றேன். எளிமையான வாழ்க்கை என்றால் அதிலும் பொருள் அடிப்படையில் தான். தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறினால் அது மனதுக்கும் பொருத்தமாக இருக்கும். எளிமையான வாழ்க்கை என்று கூறும்பொழுது ஊருக்கு காட்டுகின்றார்கள் தன்னுடைய இயலாமையை எளிமையாக ஆக்கி காட்டுகின்றார்கள். எளிமை என்பது மனம் சம்பந்தப்பட்டது. எவ்வளவுதான் நான் பேரறிவாளனாக இருந்தாலும் சரி, பெரும் பொருள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, மனதில் எனக்கு பணிவு வேண்டும் மற்றவர்கள் முன்பாக. மற்றவர்கள் முன்பாக பணிவு அவசியம். அந்த பணிவை கொண்டு யார் வாழ்கின்றார்களோ, பெருமை கொள்ளாதவர்களாக யார் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் முழுமையாக துணை நிற்பனாக இருக்கின்றான். பணிவுடையோருடன் இறைவன் இருக்கின்றான். அவனுடைய குணங்களை கொண்டு நீங்கள் வாடும்பொழுதெல்லாம் இறைவன் உங்களோடு வந்துவிடுகின்றான். ஏனென்றால் அவனுடைய குணம் எங்கே நீங்கள் சீரடித்துவிடுவீர்கள் என்று பயந்து அவன் உங்களோடு வந்துவிடுகின்றான். பொறுமையாளன் இறைவன் என்றால் நானும் அந்த பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது என்னுடைய பண்பை கொண்டு அவர்கள் வாழ விரும்புகின்றார்கள், நான் இருந்தால் தவறு தவறிவிட்டுவிடுவார்கள். எனவே நான் அந்த மனிதரோடு யார் பொறுமையை கடைபிடிக்கின்றார்களோ, அதில் சிரத்தையை மேற்கொள்கின்றார்களோ, அவர்களோடு நிச்சயமாக இறைவன் நெருக்கமாக்கி விடுகின்றான். தன்னுடைய ஒரு பண்பு அங்கு பாழ்படுத்தப்பட்டுவிடக்கூடாது, அது கெட்ட முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது. பொறுமையாக இருந்தால் இப்படித்தான் என்று ஆகக்கூடிய அளவுக்கு கெட்ட முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இறைவன் முழுமையாக அந்த குணம் சம்பந்தமாக நெருங்கிவிடுகின்றான். பொறுமையாளர்களுக்கான நற்செய்தி, இறைவன் உங்களோடு இருக்கின்றான், அவன் கருணையாளனாக இருக்கின்றான். நீங்களும் மற்ற மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக வாழ்ந்து வாருங்கள். அவர்களோடு கடினமாக நீங்கள் உங்களுடைய பெருமையின் காரணமாக அவர்களை கீழாக மதிப்பதோ அல்லது துச்சமாக மதிப்பதோ கூடாது, உதாசீனப்படுத்துவது என்பது கூடாது. அவர்களுடைய மனம்
அவர்களுக்கு புண்படக்கூடிய அளவுக்கு என் பெருமையை கொண்டு உதாசீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் ஆகிவிடக்கூடாது. எனவே கருணையாளர்களாக பிறரை மன்னிப்பவர்களாக அவர்கள் மீது கொஞ்சம் கரிசனமுடையவர்களாக இரக்கமுடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது அப்பொழுதும் இறைவன் உங்களோடு வந்துவிடுகின்றான். ஏனென்றால் அவனுடைய குணம் இரக்கப்படுவதும் கருணையோடு அவர்களை பார்ப்பதும் அவர்கள் மீது பொறுமையாக இருப்பதும் அவர்களை மன்னிப்பதும் அவனுடைய குணமாக இருக்கின்றது. எனவே நல்ல குணங்கள் என்ற ஒன்று இருக்கும் பொழுது நான் இறைவனுடைய குணங்களை நான் பின்பற்றுகின்றேன். இது இறைவனை பின்பற்றுவதாகும். இறைவன் அளவில்லாத அருளாளன் என்றால் எனக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து மற்றவர்களுக்கும் நான் முடிந்த அளவுக்கு கொடுத்து வருகின்றேன். அவனுடைய பண்புகளிலிருந்து நான் செலவு செய்கின்றேன். இதற்கு நற்கோழி அவனிடமிருந்து இன்னும் அதிகமான மேலதிகமான அவ்வளவு நன்மைகளும் உங்களுடைய இருதயத்தில் அமைகின்றன. நன்மைகள் என்பது பொருளடிப்படையில் அல்ல, பொருள் என்றென்றும் உங்களுக்கு குறையப் போவதில்லை என்பதை அறிவிக்கும் விதமாக இறைவனுடைய அருள் உங்கள் மீது. உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் குறைவில்லை, சேர்த்து வைத்துக் கொண்டுதான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த அளவுக்கு உங்களுடைய சேமிப்பு இல்லாவிட்டாலும் நாளைய வாழ்க்கை பற்றி கவலை இல்லை. ஒவ்வொரு நாளும் தன்புறமிருந்து அவன் உங்களுக்கு அளிப்பவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பொழுதிலும் தன்புறத்திலிருந்து அவன் உங்களுக்கு அளிப்பவனாக இருக்கின்றான். உங்களுடைய அறிவின் ஆற்றலை கொண்டு நீங்கள் வளர வேண்டுமே தவிர உடலின் உழைப்பை கொண்டு ஒருபோதும் நீங்கள் வாழக்கூடாது. இப்பொழுதும் நீங்கள் விரும்புவீர்கள் சுயநலம் கெட்டு வாழக்கூடாது, அடுத்தவரை நம்பி வாழ தேவையில்லாத வாழ்க்கை வேண்டும், கை கால் உழுந்து போய் மற்றவங்களை உதவி நாடி நான் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அது அசுத்தமான வாழ்க்கை. என்னுடைய கழிவுகளை நீக்குவதற்காகவும் ஒருவர் கூட வந்தால், துணையோடு வந்தால் எந்த அளவுக்கு மனசு சங்கடப்படுமோ, எந்த அளவுக்கு நான் அசுத்தமானவனாக கருதப்படுவேனோ, எந்த அளவுக்கு என்னை அவர்கள் இழிவாக பார்ப்பார்களோ, அந்த மாதிரியான வாழ்க்கை வந்து விட வேண்டாம் என்று விரும்புவீர்கள் நீங்கள். அவ்விதமாகவே மற்ற தேவைகளுக்கும் எப்பொழுது மனிதர்களை நம்பினீர்களோ இதே போன்றே அசுத்தமானவர்கள். மனிதர்கள் இணை வைக்கும் பொழுது இறைவனை தவிர வேறு யாரையும் நம்பி வாழ்ந்துவிடலாம் என்று அந்த இணை வைக்கும் பொழுது அசுத்தமானவர்கள். நிச்சயமாக தூய்மையாளர்களை இறைவன் நேசிக்கின்றான். யார் இறைவனை மட்டும் ஏற்றுக்கொண்டார்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூறக்கூடிய பெரும்பாலும் வயதான காலத்தில் அல்ல, எந்த நேரத்திலும் என்னை நான் கவனித்துக் கொள்ள வேண்டுமே தவிர என் கை காலை கொண்டு என்னுடைய காரியங்கள் நான் செஞ்சுக்கிட்டா போதும், மற்றவங்களை நம்பி வாழ வேண்டிய அந்த நிலம் ஏற்பட்டக்கூடாதுன்னு சில பேர் ரொம்ப வியாதிகளில் கஷ்டப்படுறவங்க விரும்புவாங்க. இப்பொழுது விரும்புங்கள், யாரையும் நாடி நான் வாழ்வது என்பது அவ்வளவு அசுத்தமானது, கண்ணியக்குறைவானது என்பதை உங்களுடைய இருதயங்களில் நின்று கொள்ளுங்கள். என் இறைவனே, இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னை விட்டுவிடாதிருப்பாயாக, உன்னுடைய அருளில் என்னை வாழ வைப்பாயாக. யாருடைய உதவியும் நாடி நான் வாழக்கூடிய வாழ்க்கை எந்த அளவுக்கு என்னை கடிவுரைக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டால் எந்த அளவுக்கு அசுத்தமோ அசிங்கமோ எனக்கு நானே இப்படி இருக்கின்றேனே என்று என்னை நானே நொந்து கொள்வேனோ, என் இறைவனை இப்படி அமைத்து விட்டாயே என்று அந்த பயபக்தியை இப்பொழுது கொள்ளுங்கள். கணவனை நம்பி வாழும்பொழுதும், மனைவி நம்பி வாழும்பொழுதும், பிள்ளைகளை நம்பி வாழும்பொழுதும், பேரண்ட்ஸ் பெற்றோர்களை நம்பி வாழும்பொழுதும், அல்லது மனிதர்களுடைய நம்பி வாடிக்கையாளர்களை தொழில் புரியும் பொழுது அவர்களை நம்பி வாழ்வதும், அவை அனைத்தையும் இறைவன் உங்களுக்கு அசுத்தமானதவையாக ஆக்கியிருக்கின்றான். தூய்மையாளர்களாக நான் வாழ வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் விரும்புகிறீர்களானால் அடுத்தவரை நான் என் மனதில் கொண்டு அவருடைய உதவியை கொண்டு தயவை கொண்டு வாழ்ந்துவிடுவேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தை, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்தும் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பச்சாதாபப்பட்டு இறைவன் பக்கம் திரும்புங்கள். அந்த இறை உணர்வு உங்களை வாழ வைக்க வேண்டும். இறைவனுடைய நற்குணங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இறைவனுடைய நற்குணங்கள் உங்களுக்கு மனப்பாடம் செய்யப்பட்டிருக்கின்றன, அவ்விதமாக அல்ல. அந்த நற்குணங்களை நீங்கள் பிரயோகித்து வாருங்கள். உங்களுடைய இயற்கையாக அது மாற வேண்டும். ஒருவரை மன்னித்துவிட வேண்டும் என்பது படித்து பிறகு அதை நான் செயல்படுத்துகின்றேன் என்றால் உள்ளத்தில் உணர்ந்து நான் அதை மேற்கொள்ளவில்லை. இது ஒரு செயற்கையான ஒரு போக்காக இருக்குமே தவிர எவ்வளவுதான் நான் உதவி செய்தாலும் அடுத்தவருக்கு காண்பிப்பதற்காக உள்ளத்தில் அது அமைந்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம், பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், அவர்களுக்கும் இந்த மாதிரியான நற்குணங்கள் வர வேண்டும். பிறர் அவர்கள் உதவி செய்ய வேண்டி, பிறர் மீது அவர்கள் இரக்கத்தோடும் பணிவோடும் இருக்க வேண்டி என்ற அந்த ஆதங்கத்தில் யார் செய்கின்றார்களோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு, அதனுடைய நன்மையின் பிரதிபலிப்பு நான் பிறர் கேட்டு சொல்லி உந்தப்பட்டு அதன் காரணமாக நான் செய்யக்கூடிய நன்மைகளில் இருக்காது. இறைவனுடைய நற்குணங்கள் அவ்வளவும் என்னுடைய இருதயத்திற்கு சுகமானதாக
அதுதான் என்னுடைய இயற்கை வழிமுறையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய அந்த வாழ்க்கையில் நான் அமைய வேண்டும். இப்பொழுது நீங்கள் விரும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இறைவனை பின்பற்றுவதில் இருக்கின்றது, அவனுடைய நற்குணங்களை பின்பற்றுவதில் இருக்கின்றது. இறைவனை பின்பற்றுங்கள். இறைவன் உங்களோடு உங்களுக்கு முன்பாக வழிநடத்தக்கூடியவனாகவும் பின்னர் உங்களை அந்த வழியில் உறுதியாக அமைப்பவனாகவும் உங்களுடைய வாழ்க்கையை பிற மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்குவதற்காகவும் தன் மீது பொறுப்பேற்றுக் கொண்டான். நம்பிக்கை கொள்வோர் ஒவ்வொருவரும் இறைவன் மீதே நம்பிக்கை கொள்வார்களாக, இறை உணர்வுகளின் மீது நம்பிக்கை கொள்வார்களாக. படைப்பாளன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், படைக்கப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதீர்கள், நானும் படைப்பேன் என்று. மனிதன் படைக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் உயிரோட்டம் இல்லாதது, என் தேவைகளுக்கு அது வளைந்து கொடுக்காது. அதில் உயிரோட்டம் இல்லாததன் காரணமாக அது இயங்கும் விதமாக இயங்கிக் கொண்டிருக்குமே தவிர என்னுடைய தேவைகளுக்கு இயங்காது. உயிரை படைப்பவர்கள் நீங்கள் அல்ல. வெளியில் இருந்து வீசக்கூடிய காற்றுக்கும் இந்த காற்றுக்கும் அதில் உயிரோட்டம் இருக்கிறது, இந்த காற்றில் உயிரோட்டம் இல்லை. ஏசியில் உட்கார்ந்திருக்கிறதுக்கும் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை வெளியில் ஏற்படுறதுக்கும் அங்கே உயிரோட்டம் இருக்கிறது, இங்கு இதை அமைத்துவிட்டால் தேவையில்லை என்று இருக்கும். மனிதனுடைய படைப்பு அவ்வளவும் ஏதோ ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், இது நமக்கு உபயோகமாக இருக்கின்றது, நம்முடைய வசதிகளுக்கு ஏற்படுகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல. உயிரோட்டம் இல்லாதது உயிரோட்டம் இருப்பதைப் போன்று நமக்கு உபயோகப்படுவதைப் போன்று இருக்கின்றது. இதன் மூலமாக பேசி காதுகளில் விளங்க வேண்டுமா அல்லது இருதயங்களில் விளங்க வேண்டுமா என்று கேட்டால், எங்கு நான் எந்த பிரார்த்தனையில் இருக்கின்றேனோ அந்த பிரார்த்தனை கொண்டுதான் இருதயத்தில் இறங்குமே தவிர மற்றபடி இது காதுகளில் ஒலிக்கும். பெருமையை கொண்டு நான் பேசுவேனே ஆனால் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் எங்கிருக்கின்றது, இது காதுகளில் மட்டும்தான் ஒலிக்கும். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இறங்குகிறது என்றால் அது இதை கொண்டு, இதற்கு உபகரணங்கள் கிடையாது, கண்டுபிடிப்புகள் கிடையாது. இறைவன் ஒருவன் மட்டும்தான் துணையாக இருப்பான். பொருள்கள் அனைத்துமே ஜடங்கள், பிணங்கள், பிணக்காற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது பொருள்களினுடைய அந்த சுகவாசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த பொருள்களை கொண்டு நான் ஒரு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இருக்கிறதோ, அவர்கள் நிச்சயமாக பிணங்களோடு வாழ்பவர்கள். மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளும் உண்டு, மனிதர்களுடைய அறிவின் வளர்ச்சியிலும் அவர்களுடைய சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருள்களிலும் அந்த சுகாதார பொருள்களிலும் சுகபோக பொருள்களிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவது பிணக்காட்டில் வாழ்வதற்கு சமமானதாகும். அசுத்தமான இந்த பாதையிலிருந்து நான் தூய்மையான பாதைக்கு வர வேண்டும் என்றால் அவ்வளவுக்கும் உயிரோட்டம் வேண்டும் என்று விரும்புகின்றேன். உயிரோட்டமுள்ள வாழ்க்கையின் மீது நான் அமைய வேண்டி என்னுடைய இறைவனிடம் திரும்புகின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் எனக்கு உயிரோட்டம் வேண்டும். அந்த ஒவ்வொரு மூச்சிலும் உயிரோட்டம் வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது என் இறைவன் எனக்கு நிச்சயமாக உயிரளிப்பவன் அவன்தான். உயிரோட்டம் வேண்டும் என்று கேட்கின்றேன். எனவே நான் இறைவனுடைய பண்புகளிலிருந்து சிலவற்றை விரும்புகின்றேன். அந்த வாழ்க்கையை நான் விரும்புகின்றேனே தவிர மற்ற யாருடைய வாழ்க்கையையும் மற்ற மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டு நான் வாழக்கூடிய இந்த சுகம் போகங்கள் நிச்சயமாக எனக்குரியதல்ல. எவ்வளவு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ போகப் பொருள்களில் மயானக்காடுகளில் மனிதர்களுடைய 21ஆம் நூற்றாண்டில் அவர்களுடைய அறிவை மெச்சி நான் இந்த யுகத்தில் வாழ கொடுக்கப்பெற்றவன், கொடுப்பினைகள் கொடுக்கப்பெற்றவன் என்று யார் எண்ணிக்கொண்டு இந்த துச்சகனங்களை தனக்கு பெருமையாக ஆக்கிக்கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும். நிச்சயமாக அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு துச்சகனம். உயிரோட்டமில்லாத அந்த சுகபோகங்களில் வாழக்கூடியவர்கள் வியாதிகளில் அவர்கள் ஆகப் போகின்றார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட இருக்கின்றார்கள். உயிரோட்டம் இல்லாத ஜடப்பொருளாக தங்களை ஆக்கிக் கொண்டதன் விளைவாக நம்பிக்கை கொண்ட மக்கள் உயிரோட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளட்டும். உயிரளிப்பவன் யார் என்று கேட்டால் இறைவன் ஒருவன் தான். எந்த ஒரு மனிதனுடைய பொருளாக இருக்கட்டும், உயிர் அதற்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒரு கொசுவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த மனிதனுடைய இயந்திரங்களுக்கு ரோபோக்களுக்கும் கூட இருக்க முடியாது. நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், என் இறைவன் எனக்கு வாழ்வை அளித்தான், என் இறைவன் எனக்கு மனதையும் அளித்தான், என் இறைவன் எனக்கு கண்களையும் அளித்தான். இந்த கண்கள் பார்க்கக்கூடியது பொருள்கள், விளங்கிக் கொள்ளக்கூடியது உயிரோட்டம். அந்த பொருளில் உயிரோட்டம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான். உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் பொழுது ஒவ்வொரு எண்ணமும் உயிர் பெறும். ஒவ்வொரு எண்ணமும் அந்த உயிரோட்டம் உள்ள அந்த எண்ணங்கள் உயிர்களை உங்களுக்காக
உங்களுடைய தேவைகளுக்காக இயக்கும். காற்று முதலாக, மேகங்கள் முதலாக, மழை முதலாக, இயற்கையினுடைய செழிப்புகள் முதலாக, பூக்கள், காய்கள், பழங்கள் முதலாக, இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் அதனை இயக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எண்ணம் என்பது சாதாரணமானதல்ல. சூரியன் வெளிப்படுகின்றது, அந்த வெளிச்சத்தின் மீது சத்தியமாக இறைவனுடைய வார்த்தை. சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. அது பிரகாசிக்கிறது உங்களுக்காக, ஆனால் நீங்கள் அதனை வெறுக்கக்கூடிய, அதில் வெறுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன. அதில் உள்ள வெப்பம் நீங்க வேண்டும். நீக்க முடியுமா முடியாதா என்று கேட்டால், அதுக்கு ஏசியா வேணும், அல்லது உயிரோட்டமுள்ள காற்று அடித்தால் அந்த வெப்பம் தணிந்துவிடுமா? அதனை இயக்கக்கூடியது, அதற்கு உயிரோட்டக்கூடியது, இங்கு உயிரோட்டம் வேண்டும். இறைவனோடு நான் இருக்கும் பொழுது, இறைவனுக்கு கட்டுப்பட்டது இந்த மேகங்கள் காற்று என்று இருக்கும் பொழுது, நான் என் இறைவனை ஏற்றுக்கொண்டேன், அவன் படைப்பாளன் என்றும், இந்த உயிரோட்டத்திற்கு நீ உதவி செய், என் எண்ணங்கள் உன்னிடமிருந்து பிறந்த இறை உணர்வு, நீ அளித்த ஒரு இறை, அது ஒரு உணர்வாக இருக்கின்றது. நான் அதனை இந்த ஃபேனுக்கும் ஏசி காத்துக்கும் இணையாக்கிக் கொண்டு, என்னுடைய அறிவை கொண்டு நான் பெருமைப்படும் பொழுது இறைவன் விலகிக் கொள்கின்றான். பெருமை கொள்பவர்களை விட்டும் இறைவன் விலகிக் கொள்கின்றான். யார் பணிவோடு இன்னும் அழகானது எனக்கு வேண்டும், சிந்தித்து உணர்ந்து இது செத்த பிணத்தை கொண்டு நான் என்னுடைய அறிவை கொண்டு, அதாவது என்னுடைய அறிவை கொண்டு பெருமையை கொண்டு உருவாக்கி கொண்ட ஒன்று, அதற்கு உயிரோட்டம் அல்ல, அது ஜடம். ஆனாலும் காற்று உயிர் அளிக்கிறது, எண்ணங்களின் மீது சத்தியமாக உயிர் அளிக்கக்கூடியவனை நான் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த எண்ணங்களில் உயிரோட்டம் உண்டு, அது உயிரோடு தொடர்பு கொள்கின்றது, காற்றை உங்களுக்கு வசப்படுத்துகிறது. நீங்கள் காற்றை வசப்படுத்தியவர்களாகவும் இயற்கையில் உள்ள ஒவ்வொரு உயிரும் உங்களுக்கு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கொசு என்னை கடிக்கக்கூடாது என்பது இறைவனுடைய வாக்கு. ஆனால் நீங்கள் கொசுவத்தியை வைத்துக்கொண்டு கொசுவை சாகடிப்பதற்கு பதிலாக உங்களுடைய நுரையீரல்களினுடைய அந்த சுவாசப்பைகளை சாகடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கொசு அடிவதற்கு பதிலாக உங்களுடைய நுரையீரல்கள் அடிந்து கொண்டிருக்கின்றன என்பதை இப்பொழுது நீங்கள் உணர முடியாது. அதில் நாங்கள் கொசுவை வெற்றி கொண்டு விட்டோம், ஒரு காலம் இல்லை, நாம் அடிந்து கொண்டிருக்கின்றோம் நம்மை அறியாமலேயே. இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை அமையட்டும். இறைவன் எதனை அமைத்தானோ அந்த உயிரோட்டத்திற்கு நீங்கள் உயிரளிக்கும் விதமாக, என் இறைவனே எனக்கு நீ உதவி செய், என்னை துன்பங்கள் தீண்டக்கூடாது, விஷ ஜந்துக்களும் தீண்டக்கூடாது, இங்கு உணர்வு இருக்கின்றது, உங்களுக்கு இது வேண்டுமா, அல்லது உங்களையே கொல்லக்கூடிய மருந்து பாய்சன் அதில் எழுதியிருக்கும், அது வேண்டுமா? ஆங்கில மருத்துவம் அல்லது உயிரோட்டமிக்க பசுமையான காய்ந்து மண்ணாக போவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் வேண்டுமா, அல்லது ஆயுர்வேதம் சித்தா என்று சொல்லக்கூடிய காய்ந்து மண்ணாகி போய்விட்ட, அது உயிரோட்டமே இல்லாத ஜடமாகிவிட்ட அந்த சுரணங்களை கொண்டு நான் வாழ்ந்து கொள்வேன் என்று நீங்கள் இருக்கின்றீர்களா? மனிதனுடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு அது இறந்த ஒரு பிணத்தினுடைய செயலுக்கு ஒப்பான ஒரு செயலாக இருக்க வேண்டும். நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று கூறும்பொழுது, அந்த நான் உங்களை காப்பாற்றுவேன் என்ற அந்த வார்த்தை உங்கள் உயிரை காப்பாற்றுவேன் என்பதாகும். உங்களிடம் கேள்வி, உயிரை பற்றி அறிந்திருப்பவன் யார்? படைத்தவனா? உயிரை பற்றி பயந்து கொண்டிருக்கிற நீங்களா? உங்களுடைய உயிரை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், என் மனதை அதில் இருக்கக்கூடிய ஒரு துன்பத்தை நீக்கி அதில் நன்மையை பெருக்கக்கூடியவன், அதில் சுகத்தை கொடுக்கக்கூடியவன், அந்த பயத்தையும் கவலையும் நீக்கி ஆறுதலையும் இன்னும் நம்பிக்கையையும் அளிப்பவன் யார் என்று கேட்டால், நிச்சயமாக அந்த படைப்பான் ஒருவனை தேவையில்லை. ஒவ்வொருடைய மனதிலும் கவலையும் இருக்கிறது, அதை தொடர்ந்து அல்லது அதற்கு அதனுடன் இணைந்து ஒரு அளவுக்கு நிம்மதியும் நிச்சயமாக இருக்கின்றது. அந்த நிம்மதி இதுவரையில் நீங்கள் தீண்டவில்லை. சில தேவைகளின் மீது நீங்கள் விரும்பினீர்கள், பிறகு எப்படி என்று கேட்டு அதை களங்கப்படுத்தவில்லை. எனவே அந்த களங்கப்படுத்தாத ஒரு விருப்பம் இறைவனிடம் இருக்கின்றது. அவன் அந்த களங்கப்படுத்தாத தூய்மையான விருப்பத்திற்கு உங்களுக்கு அமைதியும் அளித்தான். இதுதான் நாளைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடியது. பல விஷயங்களை பற்றி நாம் கவலை கொண்டு விட்டோம், அதாவது இது நடக்குமா என்ற எதிர்கேள்வியை கேட்டுவிட்டோம். எனவே அது இறைவனிடம் இல்லை, உங்களிடம் இருக்கின்றது.
இப்பொழுது நீங்கள் அதன் பாதையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இங்கு அவ்வளவு துன்பங்களும், அதாவது உங்களுடைய அறிவு என்பது ஒரு ஜடம், அதில் உயிரோட்டம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய படிப்பையும் படிப்பினைகளையும் கொண்டு ஜடப்பொருள்களை உங்களுக்கு உயிரோட்டத்திற்குரியதாக எண்ணிக்கொண்டு தவறான பாதையில் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் அந்த பலவாறான முயற்சிகளின் மீதும் சத்தியமாக அந்த நாள் நிலைபெறக்கூடிய அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் நஷ்டவாளிகள். அந்த நாள் என்பது என்ன? எனக்காக ஒரு விருப்பம் இருக்கிறது என்று, காற்றும் மேகங்களும் எனக்கு வசப்பட வேண்டும் என்று, இந்த காற்றில் நான் கோட்டை கட்ட வேண்டும், அந்த கோட்டையில் நான் வாட வேண்டும் என்று விரும்புகின்றேன். உதாரணத்திற்கு, உங்களுக்கு உதாரணமாக இருக்கட்டும், இதற்கு எனக்கு துணை புரிவது யார்? இந்த எண்ணத்தை நான் கற்பனை செய்கின்றேனா அல்லது இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் இருக்கிறதா? கற்பனை செய்யவில்லை, இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுதும் நீங்கள் மழையை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களை அறியாமலேயே பிரார்த்தனை மேற்கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு எதன் மீது அதிகாரம் இல்லையோ அதன் மீது நீங்கள் நாட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதனை ஒரு தெளிவான விஷயமாக, காற்றும் மேகங்களும் எனக்கு, என்னுடைய எண்ணங்களுக்கு அது கூட வேண்டும், அதனுடைய எண்ணங்களுக்கு அது என் மீது நிழலாட வேண்டும், அந்த குளிர்ச்சியிலும் குளிர் நீக்கப்பட வேண்டும், குளிர்ச்சியில் வாட வேண்டும், வெயிலிலும் அந்த வெப்பக்கதிர்கள் நீக்கப்பட வேண்டும், கதகதப்பு வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே, இதன் மீது சத்தியமாக இந்த உணர்வை அளித்தது யார்? அந்த விரும்பிய பிறகு இதெல்லாம் சாத்தியமா என்று ஆகிவிடுகின்றீர்கள். ஆனால் கொளுத்தும் வெயிலில், தகிக்கும் வெயிலில் உங்களுக்கு வறட்சியும் ஏற்பட்டு பஞ்சமும் ஏற்பட்டுவிட்டால் வேண்டும் 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 என்று அவ்வளவு பேரும் பிரார்த்தனை மேற்கொள்வீர்கள். ஏன், எப்படி எதனை நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்களோ, எந்த நன்மை உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது சாத்தியமில்லை என்று உதாசீனப்படுத்தினீர்களோ, அதனுடைய தீமைகள் ஒட்டுமொத்தமாக உங்களை வந்து அடையும் பொழுது அந்த நாள். அதற்காகத்தான் இப்பொழுதே உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, இயற்கையின் மீது, அவ்வளவு இயற்கையின் மீதும், வானங்கள் முதலாக பூமி வரையிலும், சூரியன் சந்திரன் கோள்கள் நட்சத்திரங்கள், உங்களுடைய காற்றும் மேகங்களும் இயற்கைகளும் கடலும் உங்களுடைய மண் வளமும் உங்களுடைய கட்டளைக்கு அது அடிபணிய வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை அமைத்தவன் இறைவன் தான், அவ்வளவும் உங்களுக்கு அடிமை. பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடிமை, கிரகங்களும் அதற்கு மேலும் அவ்வளவும் உங்களுக்கு அடிமை. நீங்கள் அந்த கிரகங்களுக்கு அடிமையாகிவிடாதீர்கள். அவை அனைத்தும் மறைக்கப்பட்டதாக, துஷ்டங்கள் தூர விளக்கப்பட்டதாக இருக்கின்றது, துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று அந்த ஒரு சத்தியத்தை கொண்டிருக்கின்றீர்கள். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் பார்வைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதில் நன்மை இருக்கின்றது. துஷ்டர்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றும் மறைவாக்கப்பட்டுவிட்டது, தொலைவிடாக்கப்பட்டுவிட்டது, அதுக்கு வெளிச்சமும் இல்லை, அது உங்களை பார்க்க முடியாது, நீங்களும் பார்க்க வேண்டாம். கேடுகள் இறைவனுடைய அறிவிப்பின்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்கின்றன, ஒவ்வொன்றும் உங்களை பார்த்து உங்களுக்கு சமிக்ஞையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக ஒருவனை பார்த்து கண்ணடித்தால் என்ன, ஏதோ அவன் கூற விரும்புகின்றான் என்று நாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு நட்சத்திரங்களும் சுமித்துக் கொண்டிருக்கின்றனவே, என்ன செய்தி என்று இறைவனை கேட்டுக்கூடாதா? இவ்வளவு அறிவில்லாமல் இருக்கின்றனே என்று கண்களுக்கெட்டாத இருட்டடிப்பு செய்யப்பட்ட இந்த கிரகங்கள் இங்கு ஒன்று அங்கு ஒன்று அங்கு ஒன்று இருக்கிறது, நான் தேடி கண்டுபிடித்து விட்டேன் என்று இந்த சைத்தான்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறவே, ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஒரு சனியம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நவகிரகங்களையும் வைத்துக் கொண்டு உயிரை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய உயிரையவர்கள் எது தூரமாக்கப்பட்டு விட்டதோ, எது துஷ்டமாக கருதப்பட்டு அதற்கு ஒளியில்லாமல் நம்மை விட்டு விளக்கப்பட்டு விட்டதோ, இவ்வளவு ஒளி வீசக்கூடிய விஷயங்களை விட்டுவிட்டு அந்த ஒளியில்லாத இருளை, பேயை, சனியை நம்பி அவர்கள் செல்கின்றார்கள். நான் கிரகங்களுக்கு போகின்றேன் என்று கிரகம் பிடித்தவர்கள் இவர்கள் தான். நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறீர்களானால் சத்தியத்தின் மீதும், ஒளி வீசக்கூடியதன் மீதும், உங்களை வந்து அடையக்கூடியதன் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எதனை உங்களை விட்டு விளக்கினானோ, தூர விளக்கினானோ, துஷ்டனாக விளக்கினானோ அந்த சனியன்களை பின்பற்றாதீர்கள். கேது இங்கே இருக்குது, ராது இங்கே இருக்குது, மூது இங்கே இருக்குது, சனி அங்கே இருக்குது, இந்த மனிதர்களை ஒன்று பத்தான் சொல்லிட்டு ஒன்பது சனியன்களை ஒன்பது கிரகங்கள் என்று வைத்துக்கொண்டு இவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் பக்கம் நாம் செல்லக்கூடாது, பெருமை கொண்டவர்கள், இவர்கள் பேயையும் மாயையையும் கற்பனைகளையும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுடைய காலம் முடிந்துவிட்டது, இனிதான் முடிய வேண்டும் அவசியம் இல்லை, எப்பொழுது முடியும் என்று காத்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள். தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய வாழ்விடங்களையும் இவர்கள் இந்த கிரகங்களின் காரணமாக, நம்பிக்கை கொண்டதன் காரணமாக சீரழித்துக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய பொருள்களையும் தங்களுடைய வீடுகளையும்
வசதிகளையும் வாய்ப்புகளையும் கூட இவர்கள் விட்டுவிடுவார்கள். இறைவனிடமிருந்து இவர்களுக்கு விளக்கப்பட்ட ஒன்றின் மீது இவர்கள் நம்பிக்கை கொண்ட காரணமாகவும், எது இவர்களை நோக்கி இருக்கின்றது அது உதாசீனப்படுத்துவர்களாகவும், எதை விட்டும் இவர்கள் விளக்கப்பட்டார்களோ, இவர்களை விட்டும் எது விளக்கப்பட்டதோ அதனை துரைத்துக் கொண்டும் இருக்கக்கூடிய இந்த பேய் ஜனங்களை விட்டும் நாம் விலக வேண்டும். மாயையை பின்பற்றிக் கொண்டிருக்கூடிய இந்த மக்கள் தொகையை விட்டும் நாம் விலக வேண்டும். எது உங்களை வந்து அடைந்திருக்கின்றதோ சுகமான வாழ்க்கை வேண்டும், அந்த ஒளிமிக்க அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். எது உங்களை விட்டு விளக்கப்பட்டதோ இப்படி ஆகிவிடுமோ என்று நீங்கள் அதனை துரத்தாதீர்கள். உங்களிடம் வந்ததை பின்பற்றுங்கள், உங்களிடம் இல்லாததை நீங்கள் துரத்துகின்றீர்கள். நாம் எந்த அளவுக்கு இறைவனுடைய நற்குணங்களிலிருந்தும் விலகுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் கிரகம் பிடித்தவர்களாக ஆகிவிடுவோம். ஒளிமிக்க இறைவனுடைய அவ்வளவு நன்மைகளும் உங்களை வந்து அடைந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஒன்றை கூட என்ன என்று நமக்கு அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் துஷ்ட சகுனங்களில் சிக்கியவர்களாக ஆகிவிடுவோம். உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒளியும், இறைவனிடமிருந்துள்ள ஒவ்வொரு நன்மையும் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மைகளின் மீது நீங்கள் உறுதியாக அமையுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் இருப்பது இறைவன் உங்களோடு இருக்கின்றான், நன்மைகள் அவ்வளவும். எப்பொழுது அதை எதிர்க்கின்றீர்களோ ஷைத்தானை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், இறைவனை விளக்கிவிட்டீர்கள். இறைவன் உங்களுக்கு அநியாயம் எதுவும் செய்யவில்லை. சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் அறிவித்து விட்டான், அதற்கப்பால் சுகத்தை தேட வேண்டாம். சுகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று இறைவன் அறிவித்த பிறகு நீங்கள் சுகத்தை தேடாதீர்கள், விரும்புங்கள். அந்த சுகத்திற்கு உயிரோட்டம் தேவை. மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் இவ்வளவும் உயிரை வாங்கக்கூடியது என்று தெரியுமே. உங்களுடைய அறிவு பிணக்காட்டுகள், நீங்கள் வாழக்கூடிய அறிவு பிணக்காடுகளில் நீங்கள் வாழ வேண்டி உங்களை துரத்தக்கூடிய அறிவு. மனிதனுடைய 21 நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, 21,000 நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, அறிவை நம்பும் வரையில் பிணத்தோடு வாழக்கூடிய பேய்களோடு நடமாடக்கூடிய மக்களாக நாம் இருப்போமே தவிர இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு வாழக்கூடிய மக்களாக ஒருபோதும் அமைய முடியாது என்பதை இன்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இறை உணர்வை கொண்டு நீங்கள் அறியுங்கள். இறைவனை பின்பற்றுவது என்பது கட்டிடங்களுக்குள் போய் நான் ஜபிப்பதும் கும்பிடுவதும் அல்ல, அங்கு போய் இறைவனுக்கு நடத்தி அல்ல, இறைவனுடைய பார்வையில் நான் என்றும் இருக்கின்றேன் என்ற அந்த பயம் வேண்டும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நல்லவற்றிலிருந்தும் கூட நீங்கள் எதை பேசினாலும் சரி, ஏதேனும் ஆதாயத்தை வைத்துக் கொண்டு பேசுகின்றீர்களா அல்லது இறைவனுக்காக அவனுடைய பண்புகளை நிறுத்த வேண்டி தானும் நேர்வழியிலிருந்து அந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் அவர்களுக்கு அறிவிக்கின்றீர்களா? இதில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதில் பொருத்திக் கொண்டீர்களோ, அதிலிருந்து எந்த நன்மையை நீங்கள் பெற்றீர்களோ, அந்த நன்மை பிறருக்கும் வேண்டும், இறை அருளோடு அவர்கள் வாழ வேண்டும், ஒருவரை நம்பி ஒருவர் வாழக்கூடாது என்ற அந்த அசுத்தத்திலிருந்து தூய்மையாக்கும் விதமாக அவர்களை நீங்கள் அணுகுவீர்களானால் நிச்சயமாக இறைவன் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வனாக இருக்கின்றான். ஆனால் ஒரு பெருமைக்காக வேண்டி பேசும் பொழுது தெளிவோடு பேச முடியாது, பல குழப்பங்களோடு தான் பேச வேண்டியிருக்கும். நம்பிக்கை என்ற ஒன்று கூடாது, விரும்புங்கள். விருப்பத்தின் மீது எப்பொழுது நான் ஒரு களங்கத்தை சந்தேகத்தை கற்பித்தேனோ பின்னர் தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது இரண்டாம் தரம், தரம் குறைந்தவர்களாக ஒருபோதும் ஆகிட வேண்டாம். நம்பிக்கை என்ற ஒன்று தேவைப்படும் பொழுதே என்னை மன்னித்து இறைவனே, என்னுடைய உன்னுடைய அருளில் வாழவை, அந்த அருளை நான் ஏற்றுக்கொண்டு விரும்பிய விதத்தில் நான் வாழ வேண்டி, அந்த விருப்பங்கள் நிச்சயமாக எனக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. நீ ஆகுக என்று சொன்ன மாற்றத்தில் ஆகிவிட்டது. நான் பொருளாக பார்ப்பதன் காரணமாக இன்னும் ஆகவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தால் எனக்கு அமைதி கிடைக்கும் என்று விரும்பக்கூடிய நாம், நம்பக்கூடிய நாம், இந்த நிமிடம் உங்களிடம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்த போதிலும் மனதிற்கு ஒரு தெளிவும் அமைதியும் இருக்கிறதா இல்லையா? பிரச்சனைகள் நீங்கினால்தான் எனக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்று கூறிய நீங்கள் எப்படி இப்பொழுது அந்த நம்பிக்கையும் அந்த உணர்வை கொண்டு அமைதியும் நிம்மதியும் இப்பொழுது கொண்டிருக்கின்றீர்கள்? பிரச்சனை தீரவில்லை, ஆனால் அமைதியும் நிம்மதியும் இப்பொழுது இருக்கிறது, எப்படி என்று கேட்டால், நிச்சயமாக உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்வுக்கான பாதையில் அங்கு செலுத்தப்பட்டுவிட்டன. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய இருதயங்களிலிருந்து உங்களுடைய கவலைக்குரியதும் பயத்துக்குரியதுமான அந்த நிகழ்வுகள் நீக்கப்பட்டுவிட்டன. நன்மை அங்கு குடிகொண்டிருக்கின்றது. இதுதான் நிகழும், என்ன இருக்கிறதோ மனதில் அதுதான் நிகழுமே தவிர அதற்கப்பால் எதுவும் நிகழப்போவதில்லை என்பதை இன்று நீங்கள் எந்த விதமான இரண்டு வேறுபட்ட கருத்துக்களுக்கும் இடம் கொடுத்து விடாமல் இதை பற்றி நீங்கள் மனிதர்களிடம் விவாதமும் செய்ய வேண்டாம், இது சரிதானா என்று அவர்கள் கேள்வி கேட்க வேண்டாம். எதை பற்றி தெளிவு கொடுக்கப்பட்டு விட்டதோ அது சத்தியம் என்பதை நம்பி அந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய இன்றைய நாள் முதலாக அனுபவித்து வாருங்கள்.
அந்த வாழ்க்கை இறைவன் அளித்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பாக்கியத்தின் மீது நீங்கள் நிலைபெற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு துணை புரிய இந்த வாழ்க்கையும் இதற்கு மேலான வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கின்றது. அனுபவிக்காத வாழ்க்கை இதுவரையில் அந்த அழகான அனுபவங்களை நீங்கள் வாழ வேண்டி சுகத்திற்கு மேல் சுகம் வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை விரும்புங்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு ஒளியின் பிரதிபலிப்பும் நமக்கு அது அழியக்கூடிய தன்மையை கொண்டு கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிய வேண்டுமே தவிர இதில் என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது, இதனை அபகரித்துக் கொள்ள வேண்டும். அது அழிவதற்கு முன்பாக நீங்கள் அபகரிக்கின்றீர்கள், உங்களிடம் இருந்தாலும் அது அழியத்தான் போகின்றது. என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய நல்வாழ்க்கையில் என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய சந்ததிகளையும் அறிவின் கேடுகளிலிருந்தும் அந்த அறியாமையின் போக்குகளிலிருந்தும் மனிதர்கள் பெருமை கொள்ளக்கூடிய உலக வழிகளின் முறைகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து உயர்த்தி மேலான நல்லறலில் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீ புகுத்துவாயாக. உன்னுடைய வேதனைகளிலிருந்தும், அதாவது நீ எங்களை விட்டும் பிரிந்து விடாமல் உன்னுடைய நற்குணங்களில் நாங்கள் வாழ வேண்டி எங்களுடைய இருதயங்களில் நன்மைகளை நீ அமைத்திருக்கின்றாயே, இந்த நன்மைகளின் மீது என்னை உறுதிப்படுத்தி வைப்பாயாக இறைவனே என்ற அந்த பிரார்த்தனையை கொண்டு, நீங்கள் தனியாக பிரார்த்தனை செய்ய வேண்டாம், ஏற்றுக்கொண்டேன் இறைவனே இந்த பிரார்த்தனையை, நான் மறந்துவிட்டாலும் இதனை நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள் என்று இப்பொழுதே இறைவனிடம் ஒப்படையுங்கள். நிச்சயமாக இந்த பிரார்த்தனையுடைய மேலான நன்மைகள் உங்களுக்கு இன்று முதலாக துவங்க ஆரம்பிக்கும். அது மனதில் இருக்கக்கூடிய அமைதி, அது இறைவன் கொடுத்த அமைதி. எதற்காக கொடுத்தான் என்றால் உங்களுடைய கவலையை நீக்கினான், இதை கொடுத்தான், இதுதான் நாளைய வாழ்க்கை. நீங்கள் விரும்பி நீங்கள் பயந்து கொண்டிருந்த கவலை இனி உங்களுடைய வாழ்க்கை இல்லை என்பதை அறிவிக்கும் விதமாகவே இன்று இந்த பிரார்த்தனை உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இறைவன் தன்னுடைய காரியத்தில் உறுதியானவன். யார் இறைவனிடம் ஒப்படைத்தார்களோ அந்த ஒப்படைப்பை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக பலவிதமான சூழ்நிலைகளிலும் கஷ்டங்களிலும் ஒரு நிம்மதியின்றி அமைதியின்றி இருந்த சூழ்நிலையிலிருந்தும் இப்பொழுது உங்களை மாற்றி அமைத்து விட்டான். மீண்டும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கற்பனைகளையும் கொண்டு உங்களுக்கு கேடான வாழ்க்கை அமையுமோ என்ற அந்த சந்தேகத்தை கொண்டு நல்லாசியை தீண்டிட வேண்டாம். இறைவன் போதுமானவனாக இருப்பான்.